ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் சோயாவும் கடலைப்பருப்பும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. நல்ல சூடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி 2-2.5 கப் வரைக்கும் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டைம் கொடுத்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா பேஸ்ட்டாக வரும். அதனால் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுலேயும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு இந்த பருப்பை நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோயா பருப்பு இது ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த சோயாவிலேருந்து தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பிழிய முடியுமோ அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்துலேயுமே தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் ஒரு 4-5 காஞ்சி மிளகாய் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மீல் மேக்கர் வந்து நல்லா பேஸ்ட்டாக இருக்கும், பருப்பு வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டெக்ஸ்சர் இருக்கும். இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்து அடை வந்து போடுறதுக்கு வராது. தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிச்சு நறுக்கினது, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து செஞ்சோன்னா நமக்கு பிரியாமல் வரும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த சோயா கோதுமை மாவோட நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நல்லா மாவு வந்து நிறைய அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இதை நம்ம தோசை தவாவில் வச்சு தட்டி எடுக்கணும். இதை சுடுறதுக்காக ஒரு தவா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. கையில் வந்து லேசாக தண்ணி தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கார்னர்லாம் வந்து இப்படி தான் விரிசலாக இருக்கும், லேசாக அந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா சரியாக வரும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் அமைக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தடிமனாக இருந்தால் ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்கும், நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மேல் பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். 1-2 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம சோயா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம திருப்பி விடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா வந்து முருகலாக சூப்பராக வந்திருக்குன்னு. திருப்பி போட்டு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடு நல்லா சுட்டுட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் வேக வைக்கும் போதும் டைம் கொடுத்து பொறுமையாக 3-4 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்து நல்லா சுட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். வெளியில் நல்லா முருகலாக இருக்கும், பிச்சோன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.